सच्चिदनंदय विश्वत् हेतवे तापत्रय विनाशाय विनाशा श्रीकृष्णा वयम नुम वागीशा यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संविद तं प्रसिंहम अहम भजे जन्माश्न्वयादतरतवभस्वराटिने ब्रह्म हृदय आदि कव मुह्यं यूरय तेजो वारिमृता यथ विन यसर्गो मृषा सदा सद सत्यं परं धीमहि वक्षस्थल स्पर्श रुग्ण महेंद्र वाह दंतैर विडंबित ककुब्जुष ऊढ़हासम सद्यो असुभिहि सह विनेश्यति दारहर्तुः विस्फूर्जितैहि धनुष उच्चरतो अधि भूमे सुरेतर वरूथ विमर्दितायाः क्लेशव्ययाय कलया सित कृष्ण केशः जातः करिष्यति जनान् उपलक् जन अनुपलक्ष्यमार्गः कर्माणि च आत्ममहिम उपनिबन्धनानि तोकेन जीवहरणं यदुलूकिकायाः त्रैमासिकस्य च पदा शकटो अपवृतः यद्रिङ्गता अन्तरगतेन दिविस्पृशोः वा उन्मूलनं तु इतरथा अर्जुनयोः न भाव्यम् ராமாவதாரம் சொல்லி முடிச்சு அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை ஆரம்பிச்சிருக்கார் இந்த ராமாவதாரத்துல இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் விட்டு போயிடுத்து ஸோ அதனால அதை மாத்திரம் ஆரம்பிச்சுட்டும் அதுக்கப்புறம் மேல கிருஷ்ணாவதாரத்தை பத்தி ஒரு பத்து ஸ்லோகங்கள் சொல்றார் பிரம்மா நாரதர்கிட்ட அதனால அந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் விட்டு போனதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போறேன் सो वक्षस्थल स्पर्श रुग्णमहेन्द्रवाहदन्तैः विडम्बित सद्यो असुभिहि सह स्पर्श रुग्णमहेन्द्र सॉरी असुभिहि सह विनेष्यति दारहर्तुः विस्फूर्जितैः धनुषः उच्चरतः अधिसैन्ये इन्द्लोकं रावणनोड ராவணனை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல வந்து ராமாவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல தூரே சுகிருத்து அதாவது ரொம்ப தூரக்க சீத இருக்கா அதனால அவருக்கு வந்து கோபம் வந்து இப்ப கோபத்தினால அந்த அஹ் சமுத்திரனையே எரிக்கிற மாதிரி பார்த்தார் ஏன்னா இப்ப சமுத்திரம் பத்யாம் கச்சந்தூ பிளவங்கமாகா அப்படின்னாரு கால்நடையா நடந்துட்டு போகட்டும் அந்த அஹ் குரங்குகள்லாம் நமக்கு என்னத்துக்காக இப்ப சமுத்திரனுக்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி அவர் கோபத்தை காமிச்சார் அதுக்கப்புறம் சமுத்திரன் வந்து சமுத்திர பகவான் இது பண்ணி நீ வந்து கல்ல போடு அது மொதக்கும் நீ அணை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வழி கொடுக்குறாரு சமுத்திர பகவான் ஏன்னா தன்னுடைய நிலைமையை இந்த மாதிரிதான் இருக்கணுங்கிறத நீதானே விதிச்சிருக்கேன்னு வேற சொல்றார் அவர் வந்து அந்த இடத்துல ராமாயணத்துல படிச்சா ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு அதாவது அஹ் ஆகாசம் காலம் எல்லாமே எதுக்கு ஒரு நியதின்னு நீதானே விதிச்சிருக்க அந்த நியதிய நானே தாண்டனும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்பார் அதனால உனக்கு வந்து நீ அணை கட்டலாம் அந்த அளவுக்கு நான் வந்து இது கொடுக்க முடியும் அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு கேட்பார் அதுக்கப்புறம் அணை கட்டி அஹ் லங்கைக்கு போறார் அந்த இடத்துல ராவணன கொன்ன கொல்ல போறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கு வக்ஷஸ்தல ஸ்பர்ஷ ராவணனை வந்து ரகுவம்சத்துல பாக்குறச்சு வந்து நின்ன மாத்திரத்துல ராமன் வந்து பகு அமன்யதம்பர் சுவமுகை அர்ச்சிதேஸ்வரம் தன்னுடைய ஒவ்வொரு தலைய வெட்டி வெட்டி வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணார் ராவணன் அதனால சாதாரணமா எட போடலையா ராமன் ராவணனை வந்து ரொம்ப பெருசாதான் நினைச்சார் பகு அமன்யத்தை காளிதாசன் அந்த இடத்துல அதனால இங்கேயும் வந்து உங்களுக்கு ராவணனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அழகா இருக்கு அந்த இடத்துல வக்ஷஸ்தல அவன் வந்து எல்லா திக்குகளிலும் அவனுடைய ஹாசம் எல்லா அவனுடைய சிரிப்பு வந்து அட்டஹாசம் வந்து சிரிப்பு ரொம்ப வ வளர்ந்து இருந்தது ஊடஹாசம் பிராப்தஹாசம் அஹ் அப்படிப்பட்ட ராவணன் அந்த அந்த ஹாசம் அந்த சிரிப்பையும் சேர்த்து அவனுடைய உயிரையும் சேர்த்து ராமன் எடுத்தாரான் எப்பேற்பட்ட ராவணன்ங்கிறதுக்குதான் முதல்ல அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் வக்ஷஸ்தல ஸ்பர்ஷ ருக்ன மகேந்திர வாக தந்தைகி விடம்பித ககுப் சுஷகா எல்லா இந்த திசைகள் எல்லாத்தையும் ககுப் அப்படின்னா திசைகள் அந்த திசைகளில் சஞ்சரிக்கின்றவன் விரும்பினா அவனுக்கு உண்டான அந்த ஒரு லங்கையில மாத்திரம் அவன் இருந்தாங்கிறது கிடையாது பத்து திக்குகள்லயும் அவனால சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவனுக்கு இருந்தது ராவணனுக்கு அதனாலதான் அத்தனை தேவர்களையும் அடக்கி வச்சிருந்தான் அதுல ககுக் ஜுஷஹா அப்படின்னா ஜுஷத்தேன சேவத்தை அல்லது பாளையத்தி எதிர் அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணா அல்லது எல்லா திசைகளையும் சஞ்சாரம் இருந்தது அவனுக்கு சீலம் இருந்தது அவனுக்கு அதனால ஜுஷத்தேன சேவத்தை இதுல முதல்ல வந்து அந்த திசைகள் எப்படி இருந்தது எந்தெந்த எல்லாம் அவனுக்கு வந்து போகிறதுக்கு சாமர்த்தியம் இருந்ததோ அந்த திசையை வர்ணிக்கிறச்சையே அவர் எப்படி சொல்றாருன்னா இவனுடைய மார்புல வந்து இந்திரனுடைய யானையான ஐராவதம் வந்து இடிக்கிறது இடிக்கிறதுனால அவனுடைய மார்புல ருக்ணம் புண்பட்டிருக்கு அதனால செதறது அந்த ஐராவதத்தினுடைய தந்தங்கள் அந்த தந்தங்கள் செதறி பத்து திக்குலையும் போகிறதாம் பத்து திக்கையும் வெள்ளையாக்குறதாம் யானையோட மோதரா இந்திரனோட யானையோட மகேந்திர வாக மகேந்திரன்ங்கிறது இந்திரன் இந்திரனுடைய வாக ஐராவதம் ஐராவதத்தோட அவனுடைய மார்பு மோதருது வக்ஷஸ்தல ஸ்பர்ஷ தொடர்றது அவ்வளவுதான் நான் மோதருதுன்னு சொல்றேனே தவிர இங்க இருக்கிற வார்த்தை வந்து வெறும் தொடர்றது தொட்ட மாத்திரத்துல அவனுக்கு ருக்ணங்கிறது இத வந்து ராவணனுக்கு எடுத்துக்க முடியாது வக்ஷஸ்தலத்துல தொட்டத்தினால மகேந்திரனுடைய வாகம் இருக்கே அந்த ஐராவதத்தினுடைய தந்தங்கள் ருக்னம் உடஞ்சது அது உடஞ்சு வக்ஷஸ்தல ஸ்பர்ஷ மார்பிள் தொட்டதனால் தொட்ட மாத்திரத்திலேயே செதறித்தான் ஐராவதத்தினுடைய தந்தங்கள் தொட்டதனால் செதறிய ருக்ன புண்பட்ட அல்லது உடைந்த மகேந்திரவாக ஐராவதத்தினுடைய தந்தைகி தந்தங்களினால் அவனுடைய அந்த டஸ்க் இருக்கு அதனால விடம்பித விடம்பித்தன்னா வெள்ளையாக்கப்பட்ட தவலிதங்கிற இந்த இடத்துல அல்லது தத்த திக்ஷுகி பிரகாஷிதாக இத்தியர்த்தா சோ அதனால ஸ்வ தவலிம்னா தவலீகிருத்தாக திக்கு அஹ் எல்லா திக்குகளும் திஷா சகல பத்து திக்குகளும் இந்த யானையினுடைய தந்தங்கள்ல அப்படியே செதறி அதை அப்படியே வெள்ளையாக்கிட்டு எல்லா பத்து திக்குகளையும் அந்த திக்குகள்ல சஞ்சாரம் பண்றானா இந்த ராவணன் அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடியவன் ஐராவதத்தையே இடிச்சு அதையே வந்து பக்னப்படுத்தணும் அப்படின்னா பெரிய வல்லவன் தான் அவன் ராவணன் தப்பே கிடையாது ஒரு பிரச்சனை இருந்ததே அது என்னன்னா தாரஹர்த்து மனைவிய தூக்கிட்டு போனான் அவனுடைய மனைவி இல்லாத தூக்கிட்டு போனதுனால அவன் வந்து அவனுடைய முடிவு மோசமா போச்சு அதுதான் ராவணஹ அதா அதி சர்வத்திர வர்ஜயத்துன்னு சொல்றச்சே ராவணன வந்து அதில் அவுல்யாத்து தாரஹர்த்துஹூ தாராகா மனைவி மனைவியை இழுத்தவனான அந்த ராவணன் அவனுடைய ஊடஹாசம்

அசுபிஹி சக அவனுடைய ஒரு அஹ் உயிருடன் கூட யாருனால எடுக்கப்பட்டது சத்தியகா வினேஷ்ய உடனே எடுப்பான் ராமன் எதனால தனுஷா அதிசைன்யே உச்சரதா தனுஷா விஸ்பூர்ஜிதைஹி வினேஷ்யதி ராமன் அம்புனால எடுப்பான் அந்த உயிரேங்கிறது போடல தனுசுனுடைய விஸ்பூர்ஜிதைஹி அந்த தனுசுனுடைய சத்தங்களினாலேயே அந்த தனுசு எங்க சஞ்சரிக்கிறதுனா அதிசைன்யே உச்சரதா அதிசைன்யே சைன்யத்தில் சேனையில் அதாவது சைன்யம் மத்தியே உச்சரதா உத்கர்ஷேன விச்சரதா அந்த ராமனுடைய வில்லானது கோதண்டமானது ரெண்டு சைன்யத்துக்கும் நடுவுல இது வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ராமனுடைய அந்த வில்லு அந்த வில்லினுடைய அதி சைன்ய உச்சரதா ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல உச்சரதா செல்கின்ற தனுஷகா தில்லினுடைய விஸ்பூர்ஜிதை நான் ஒளி அவ்வளவுதான் அந்த ஜியா சப்தம் இருக்கே அந்த சப்தத்தினால் ஊடஹாசம் அசுபிஹி அசுபிஹி வினேஷ்யதி ராவணனுடைய சிரிப்பும் அவனுடைய உயிருடன் கூட இருப்பதை இல்லாததாக ஆக்கிடும் அதாவது போக்கிவிடும் வினேஷ்யி அப்படிங்கிற இது இதோட ராமனையும் என்னென்ன ஒவ்வொரு அவதாரம் என்னத்தினால எப்படி அவதாரம் ஏற்பட்டது அந்த அவதாரத்தினுடைய காரியம் என்ன அதர்மத்தை தானே அதர்மத்தை போக்கினாருங்கிறது வரையில் இங்க மூணு ஸ்லோகத்துல ராமாவதாரத்தை டிஸ்கிரைப் பண்ணிடுற வக்ஷஸ்தல ஸ்பர்ஷ ருக்ன மகேந்திர வாக தந்தை விடம்பித ககுப்ஜுஷா ஊடஹாசம் சத்யோ அசுபிஹி சகா வினேஷியதி ూ విస్ఫూర్జితీ ధనుష ఉచ్చరత అధిసైన్య అదికప్పు కృష్ణావతార ఆరచారు భూమేహే సురేతర వరూధ విమర్ధిత యహాను చల్లి ఎప్పుడు భూమయనుడ ஒரு அசுர அசுரன்னுடைய ஒரு அம்சத்தை கொண்ட அரசர்களை வந்து போக்குவதற்காக இந்த அவதாரத்தை எடுத்துண்டார் கலையா சகார்னர் பல்ராமனுடன் கூட அவர் வந்து ஒரு அவதாரம் எடுத்துண்டார் அது கண்ணனுடைய அவதாரம் அதுல வந்து ஆத்ம மகிம உபநிபந்தனானி கர்மானி தனக்கு வந்து தன்னுடைய மகிமை ஆத்மஸ்வரூபம் பரம்பொருள் அந்த மகிமையை கொண்டு அதை அபிவியக்தம் பண்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பல காரியங்களை செய்தார் அப்படின்னு வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னூற மாதிரி கொடுத்தார் பத்து ஸ்லோகங்கள் வரப்போகுது அதுல ரெண்டாவது ஸ்லோகம் தோகேன ஜீவஹரணம்னு பார்த்தோம் எப்படி குழந்தையா இருக்கும் பொழுதே பூத்தனையனுடைய உயிரை எடுத்தார் மூணு மாசம் இருக்கிறச்சே அந்த செகட்டாசுரனை வந்து அப்படி உதைச்சு எரிஞ்சார் அதுக்கப்புறம் தவழற சமயத்துல ஆகாசம் வரையில் இருக்கக்கூடிய ரெண்டு மலை இது மரங்களை வந்து அப்படியே வீழ்த்தினார் அப்ரூட் பண்ணார் இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஈஸ்வரத்துவம் இல்லையே எனில் இதரதா ந சம்பவதி ந பாவியம்னு சொல்லி இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது இன்னும் மேல என்னென்னலாம் அவருடைய ஈஸ்வரத்துவம் அஹ் ராமனுக்கு வந்து ஒரு இடம் காமிச்சார் ரெண்டு இடம் காமிச்சார் அஹ் இந்திரனாவையே வந்து தோக்கடிச்ச ராவணனை வந்து கொன்ன கொல்ல போறாரு அப்படின்னு சொன்னார் சமுத்திரத்தையே இது பண்ணிடுவேன் ஆஹ் வத்த வச்சுடுவேன் அப்படின்னு ஈஸ்வரத்துவத்தை காமிச்சார் ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பிறந்த குழந்தையிலே இருந்து ஈஸ்வரத்துவத்தை காமிச்சுட்டே வர்றார் இதுல யசோதைய காமிக்கரைச்சு ரொம்ப அழகா சொல்லுவார் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல எத்வை விரஜே விரஜ பசுன்னு அடுத்தது காளிய அஹ் மர்தனத்தை இந்த ஸ்லோகத்துல இருக்கு

அஜீவயத்துன்னு இங்க வந்து லங்ல காரத்துல இருந்தா கூட அது ஜீவயிஷ்யதி அப்படின்னு நம்ம வந்து ப்ளூ இதுல ஃபியூச்சர் டென்ஸ்லதான் எடுத்துக்கணும்னு சொன்னேன் முதல்ல அதனால எல்லாமே கிருஷ்ணாவதாரம் இனிமேல் நடக்க போற விஷயம் அப்படிங்கிறதுனால சகலமும் லிட்ல காரத்துலதான் இருக்கு எத்வை விரஜே இந்த காளியன் வரும்பொழுது அவன் வந்து இந்த யமுன நதியில முழுக்க விஷத்தை பரப்பினான் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பின் கதை இருக்கு கருடன் வந்து இந்த யமுன கரையில இது இத வந்து ஒரு அஹ் அது என்ன ஒரு மீனை சாப்பிட்டுடுறது அந்த ரிஷி ஒருத்தர் வந்து சாபம் கொடுத்துடுறார் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறார் கருடன் அதனால கருடன் வந்து தன்னை வந்து கொல்ல போறானேன்னு சொல்லி காளியன் இங்க வந்து பதுங்கிக்கிறான் இது எல்லாம் நமக்கு வந்து பின்னாடி அஹ் தசமஸ்கந்தத்துல பதினஞ்சு பதினாறு அந்த அத்தியாயங்கள்ல வரப்போறது இதெல்லாம் இந்த கதை இங்க என்னன்னா அந்த யமுனையில காளியன் வந்து இருக்கும் பொழுது தன்னுடைய விஷத்தை பரப்புறான் அத சாப்பிட்டு அந்த ஜலத்தை சாப்பிட்டு அந்த விர குலத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் கோபர்கள் சகலமான பேரும் உங்களுக்கு வந்து அப்படியே மயங்கி கிடக்கா விஷ தோய பீத்தானு விரஜ பசுன்னு பாலானு விரஜே எத் விரஜே விரஜகுலத்துல அதாவது அந்த கோகுலத்துல பூமியில விரஜ பசுன்னு அந்த பூமியில இருக்கக்கூடிய பசுக்கள் மாடுகள் அதுக்கப்புறம் பாலானு அந்த மாடுகளை காப்பாற்றக்கூடிய அந்த கோபர்கள் அவர்களையும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா விஷ தோய பீத்தானு விஷம் நிரம்பின தோய ஜலத்தை பீத்தானு குடித்தவர்களான அந்த அஹ் அஹ் பாலானு கோபர்கள் மேலும் அஹ் விரஜ பசுன்னு அந்த மாடுகள் இவைகளை அனுகிரக திருஷ்டி விருஷ்டியா அஜீவயத்து கண் பார்வையினாலேயே முழுக்க வச்சுட்டான் மேலும் நடக்க கூடாதுங்கிறதுனால காளியனை வந்து நீ போ சமுத்திரத்துக்குன்னு சொல்லிடுற இந்த இடத்துக்கு வராத நீ பின்னாடி வேற எங்கேயாவது போயிடும் அப்படிங்கறத விரட்டி அடிக்கிறதுக்காக பண்றான் பார்வையினாலேயே கருணா கட்டாட்சத்தினால ஏன்னா அந்த கட்டாட்சமே அவனுடையது அமிர்த விருஷ்டி மாதிரி இருக்கு அதனால அனுகிரக திருஷ்டி விருஷ்டியா அனுகிரகத்தை பொழியக்கூடிய ஒரு கண் பார்வை திருஷ்டி திருஷ்டி விர்டி அந்த மழையினால் அஜீவயத்து பின்னாடி ஜீவிக்க வைக்கப் போகிறார் அஜீவயத்துங்கிறது ஜீவயிஷ்யிறார் ஸ்ரீதர சுவாமி நம் அதனால அதை வந்து பியூச்சர்லதான் எடுத்துக்கணும் விஷ தோய பீத்தானு விஷமயமாக இருக்கக்கூடிய ஜலம் அந்த ஜலத்தை தீத்தம் பானம் அந்த குடித்தல்ங்கிறதை யார் யாரெல்லாம் செய்தார்கள் விர பசுனு அந்த பூமியில இருக்கக்கூடிய மாடுகளும் பாலானு அந்த கோபர்களும் அதை காப்பாற்றுகின்ற கோப கோபர்களும் அவர்களை அனுக்கிரக திருஷ்டி விர்டியா கிருபா பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தமயமான ஒரு பார்வையினால அஜீவயது ஜீவிக்க போகிறார் ஜீவிக்க வைக்கப் போகிறார் தட்சுத்தயே இப்ப அது ஒரு நாளைக்கு மாத்திரம் இவர் பிச்சார்னா சரிப்பட்டு வராது அந்த மடு எந்த இடத்துல இவா பிரஜபூமி இருக்கோ அந்த இடத்துல விஷம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த காளியனை வந்து மர்தனம் பண்றார் தச்சுத்தையே அந்த மடுவுல இருக்கக்கூடிய ஜலம் அந்த ஜலத்தை சுத்தி செய்வதற்காக ஜென்ரலி வந்து ஒரு லேக் மாதிரி அங்க இதுவா இருக்கு யமுனை வர்றது பெரிய ஒரு நதி தான் ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் ஜலம் தேங்கினாப்புல இருக்கும் அதனால அதை வந்து ஹிரதினிங்கிறது ஹிரதினிங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து குளமும் இருக்கோ அதே சமயத்துல அது நதியாகவும் இருக்கோ அதுக்கு ஹ்ரதினின்னு சொல்றோம் குளத்தை கொண்டதான ஒரு நதிக்கு ஹிரதினின்னு பேரு இந்த இடத்துல யமுனை அங்க வந்து நிறைய ஜலம் வந்து தேங்கினாப்ல இருந்ததுனால அந்த இடத்துல யமுனைக்கு வந்து ஹ்ரதினின்னு பேரு தச்சுயேங்கறச்சி அந்த ஹிரதின்யாக அந்த ஜலம் நிர்விஷமாக விஷமே இல்லாத இருக்கணும் சுத்தி அங்க இருக்கக்கூடிய உரகம் பாம்பை உச்சாட்ட இஷ்ய அதை வந்து கொல்ல போற உச்சாட்ட எத்தின்னா உதைக்கிறதுன்னு அர்த்தம் காலால உதைக்கிறதுக்கு தான் உச்சாட்டயத்தின்னு பேரு இங்க வந்து உரகம் உச்சாட்ட அந்த இத வந்து காலாலதானே மேல அதனுடைய தலையில பாம்பு மேலே நின்னுட்டு அவர் ஆடுறார் அந்த இடத்துல கால்னால அதனால உச்சாட்ட இஷ்யத்தின் போக்குகிடுவர் அந்த பாம்பை அந்த பாம்புக்கு தான் இங்க அப்ஜெக்டிவ் என்ன சொல்றாருன்னா அதி விஷ வீரிய விலோல ஜிஹம் அவனுடைய நாக்குகள் இருக்கே அந்த காளியனுடைய நாக்கு அதி விஷ வீரிய ஏராளமான விஷம் இருக்கும் காரணத்தினால அந்த விஷத்தினுடைய வீரியம் அதனுடைய ஸ்ட்ரென்த் அந்த பலத்தினால வீரியத்தினால விளோல ஜிஹுவம் அசைந்து கொண்டிருக்கின்ற நாக்கை உடையவனான அந்த உறகம் எல்லா விஷயத்தையும் ஒரே ஸ்லோகத்துல அதாவது ஒரு அத்தியாயத்துல பின்னாடி சொல்ல போறத ரெண்டு அத்தியாயத்துல சொல்ல போறத இங்க ஒரு சுருக்கமா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் இந்த லீலைய தசமஸ்கந்தத்தினுடைய ஒரு ஒரு லீல இதுதான் சுருக்கம்தான் இங்க உங்களுக்கு தொண்ணூறு அத்தியாயங்கள் உங்களுக்கு தசமஸ்கந்தத்துல நைன்டி இங்க பத்து ஸ்லோகத்துல அப்படி சுருக்கி அப்படி சொல்றார் தச்சு அந்த யமுனையினுடைய ஜலத்தை சுத்தி செய்வதற்காக மிகுந்த விஷத்தினுடைய வீரியத்தினால்வம் அசைகின்ற நாக்குகளை உடையவனான அந்த உரகம் பாம்பை உச்சாட்ட இஷ்யத்தையும் சரி எப்படி அவன் வந்து என்ன ஒரு பெரிய போரிட்டு அவன் வந்து அந்த பாம்பை தள்ளினான் தான் ரவி யமுனையில அப்படியே விளையாடின் கண்ணன் அது அப்படியே விளையாடுறச்சு அந்த பாம்பையும் தள்ளினான் அவ்வளவுதான் அங்க அத வந்து அந்த எஃபர்ட்லெஸ்னஸுக்கு வந்து ஒரு ஒரு அழகா போடுற ஹிரதிநியாம் விஹரன்னுங்கிற அந்த யமுனையில விளையாடிண்டே அந்த உரகம் பாம்பை உச்சாட்ட இஷ்யத்தை அழிக்கப் போகிறார் எத்வை விரஜே விரஜ பசுன்னு விஷ தோய பாலான்ஸ்து அஜீவயத் அதி விஷ விலோல ஜிஹ்வம் அனுகதியாம் விஹரன் போட்டதுனாலேயே அந்த அநாயாசமா அந்த காரியத்தை பண்றார்னா ஈஸ்வரத்துவம் இல்லாத முடியுமா அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக தான் இங்க வர்றார் அடுத்தது தற்க திவ்யானாம் தாவாகனா சுச்சிவனே பரிதஷியமானே உன்னேஷ்யிரஜம் அதோ அவசிதாந்த காலம் நேத்திரே அனதிகம்ய சோதி அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறா எல்லாரும் அந்த காளிங்க மர்தனம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு படுத்துன்றதுக்கு படுத்து தூங்கி எழுந்துக்கிறா தூங்கறச்சே ராத்திரியில ஒரு தீ வருது அந்த தீய அப்படியே விழுங்கிடுறான் கண்ணன் அந்த அடுத்தது இன்னொரு ஒரு நாளும் அதே மாதிரி காட்டுத்தீ ஏற்படுறது அப்பையும் விழுங்குறான் ரெண்டு தடவை காட்டுத்தீயில இருந்து அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் காப்பாத்துறாரு ஒன்னு வந்து பதினேழாவது அத்தியாயத்துல இருக்கு தஷ்மஸ்கந்தத்துல இன்னொன்னு பத்தொன்பதாவது அத்தியாயத்துல இருக்கு ரெண்டு அத்தியாயத்திலயும் உங்களுக்கு வந்து அந்த காட்டுத்தீயில இருந்து கண்ணன் காப்பாத்துறான் அப்படிங்கிறது இருக்கு வனே பரிதக்யமானே தாவாக்னினா தாவாக்னினா காட்டுத்தீயினால் வனே பரிதக்யமானே சதி அந்த சுச்சி வனே காடானது இந்த சுச்சி வனேங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு காடுங்கிறது எப்படி இருந்ததுன்னா பாருங்க கிரீஷ்மகான்னு அர்த்தம் கிரீஷ்ம காலத்துக்கு சுச்சிஹீனு ஒரு அர்த்தம் வெயில் காலம் தத் சம்பந்தினி வனே அப்படின்னு வெயில் காலத்துல இருக்கக்கூடிய காடு வெய்யல் காலத்துல சட்டுன்னு காட்டுத்தீ பிடிக்கும் எல்லாமே அப்படியே காஞ்சு கிடக்கும் இயற்கையாகவே அதனால அந்த சுச்சி வனையங்கிறச்சு உங்களுக்கு வந்து சுஷ்கமாக இருக்கக்கூடிய காடுன்னு சுஷ்கம்ங்கிற அர்த்தத்தை லட்சணையா எடுத்துக்கிறோம் சுச்சிங்கிறதுக்கு சுத்தம்னு ஒரு அர்த்தம் கிரீஷ்ம காலம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல கிரீஷ்ம காலம்னு எடுத்துட்டு கிரீஷ்ம காலத்துல ரொம்பவும் சுஷ்கமா இருக்கும் ரொம்ப காஞ்சு போய் இருக்கும்ங்கிறதுனால ஒரு காஞ்ச காடுங்கிற அர்த்தத்தை நம்ம வந்து இன்டென்டெட் மீனிங் லட்சணையா எடுத்துக்கிறோம் அது சோ தாவாக்னா காட்டுத்தீயினால் வனே சுஷ்கமான அந்த ஒரு காடானது பரிதஷ்யமானே சதி அது எரிகின்ற பொழுது அப்போ அவசித அந்த காலம் அதனால நிச்சிதமாக அவளுடைய அந்த காலம் கடைசி காலமாவது நிச்சிதமாக இருந்தது அந்த அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர்கள் அப்படி தூங்கின்றிருந்தவர்கள் நிஷ்யா நிஷயானம் எப்பொழுது நிஷி இரவு நேரத்தில் நிஷயானம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் விரம் இங்க இருக்கு அஹ் இருக்கு உன்னேஷியத்தின் அவர்களை வந்து காப்பாற்றுவார் வேறு ஒரு இடத்திற்கு அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அங்க இன்னொரு இடத்துல போட்டுருவார் இங்க காட்டுல தூங்கிட்டு அந்த காட்டுத்தீ வரும் பொழுது அப்படியே ஜனங்களை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுடுவார் இன்னொரு சமயம் அந்த ஜனங்களை கொண்டு போய் வைகுண்டத்திலயே வச்சிருவாராம் கோகுலத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை நேர கொண்டு போய் வைகுண்டத்துல உட்காந்து வச்சிருவார் ஒரு ஒரு நாள் அங்க உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வருவாளாம் என்னெல்லாமோ வித்த கம்சம் ஆஹ் தற்கரம அந்த செயல் வந்து திவ்யம் இவ அத வந்து எல்லாரும் எப்படி பார்த்தான்னா இது திவ்யம் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாலாம் ஜனங்களினுடைய பட்சத்துல ஆனா அத நம்மளுடைய பட்சத்துல நம்ம பக்தர்கள்னு நம்ம எடுத்துட்டோம்னா அத வந்து திவ்யமே எடுத்துக்கணும் அது அலௌகிக்கம் தான் அதுல சந்தேகமே இல்லைங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அது அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களினுடைய பட்ச அதாவது கோகுலத்துல வசிக்கக்கூடியவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது அலௌகிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே இந்த குழந்தை என்னமோ ஒரு திவ்யமான குழந்தை அவ நினைக்கல அப்படி என்னைக்குமே அவளை பொறுத்த வரையில் அவ கண்ணுல அந்த கண்ணன் ஒரு குழந்தை அவ்வளவுதான் அவளுக்கெல்லாம் அந்த திவ்யத்துவம் அவன் ஈஸ்வரன் அந்த மாதிரி அவரை நினைப்பே கிடையாது இன்ஃபேக்ட் அவ ஈஸ்வரன் சொல்லி கண்ணத்துல போட்டுக்கிற சமயத்துல யசோதிக்கு வந்து டகால்னு மறைச்சு விடுறான் அத அவன் உடனே சீச்சி இதுக்கு குழந்தைக்கு அஜீர்ணம்னு சொல்லி அவன் வந்து சுத்தி போடுறா குழந்தைக்கு அந்த மாதிரி அவன் வந்து ஹி மெயின்டைன்ட் தட் வித் அந்த கோகுலம் அதுதான் அங்க அவருடைய இது திவ்யமீவ அவர்கள் பார்த்தார்கள் நமக்கு திவ்யமேவ அந்த இடத்துல யர்ம தற்கர்ம சோ எந்த ஒரு காரியமானது சுச்சிவனே பரிதக்கியமானே சதி தாவாக்னினா பரிதக்யமானே சதி கோட காலத்துல கிரீஷ்ம காலத்துல நன்னா உலர்ந்து இருக்கக்கூடிய அந்த காடானது தாவாக்னி நான் காட்டுத்தீயினால் பரிதக்யமான சதி எல்லா இடமும் அப்படியே எரிஞ்சின்றிருக்கும் பொழுது நிஷயானம் நிஷே நிச்சயானம் காளியண்ண விரட்டினத்துக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி படுத்தன்னு தூங்கிட்டு இருந்தா நிஷயானம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அஹ் அவசித அந்த காலம் அவர்களுடைய கடைசி காலம் தீர்மானம் ஆன பொழுது ஏன்னா அப்போ அழிஞ்சிருவா அப்படிங்கிறது தீர்மானம் அந்த சமயத்துல யாராலையும் காப்பாத்திருக்க முடியாது அன்லஸ் இட் வாஸ் ஈஸ்வர அந்த அந்த அதுதாங்கிம நிபந்தன காரியம் இண்டிகேட் பண்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர அவசித அந்த அவசிதால தீர்மானிக்கப்பட்ட முடிவு காலத்தை உடையவர்கள் அந்த கோகுலத்தை நேத்திரே பிதாய இந்த இடத்துல பிதாயியங்கிறது நிஜந்தம் அவர்களுடைய அவர்களுடைய கண்களை மூட செய்து பிதாயன கண்களை மூடிக்கொண்டு நிஜந்தத்தை கோகுலத்தில் கண்களை இரு கண்களையும் அனதிகம்ய வீரியகா இவருடைய வீரியம் பலம் இன்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது அதிகமியான புரிஞ்சுக்க கூடியது அனதிகம்யா புரிந்து கொள்ள முடியாத ஒரு வீரியத்தை கொண்டவரான அந்த கண்ணன் என்ன பண்ணா அதில் இருந்து எங்க இவா எல்லாரும் இருந்தாலோ அந்த காட்டு வேறு வேறொரு இடத்திற்கு உன்னேஷியதி எடுத்துக்கொண்டு போவானோ வேறொரு இடத்திற்கு கொண்டு போக போகிறான் இது எது கர்ம என்ற என்ன ஒரு காரியமானது செய்த செய்ய போகிறானோ தற்கர்ம அந்த செயலானது திவ்யமிவ அப்படின்னா திவ்யம்தான் அது அலௌகிகம்தான் அது அலௌகிகம் இவ இது லோகோக்திகி லோகோக்திகின்னா உலகத்துல அந்த சமயத்துல அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்து சொன்னது ஹியோ இவன் பண்றது எல்லாம் என்னமோ திவ்யமா இருக்கே ஆச்சரியமா இருக்கே அவ்வளவுதான் சொல்லுவான் இவன் வந்து இப்போ சாட்சாத் அந்த விஷ்ணுதான் இறங்கி வந்திருக்கான்னு தீர்மானமா சொல்லலை யாரும் ஏன்னா இது சாஸ்திரோக்தினா சாஸ்திரத்துல வந்து ஜென்ம கர்மமே திவ்யம்னு அவர் டிக்ளேரே பண்ணிடுறாரு என்னுடைய ஜென்மாவும் திவ்யம்தான் என்னுடைய செயலும் திவ்யம் தான்னுட்டும் அவர் கீத டிக்ளேர்டு அங்க அதனால சாஸ்திரத்தை படிச்சுட்டும் அவனுடைய லைஃப்ப பாக்குறவாளுக்கு சந்தேகமே வரப்போறது இல்லை அங்க வெறும் கண் சாஸ்திரத்தையும் படிக்காத ஏன்னா கோபிகைகளோ அந்த கோபர்களோ அங்க இருக்கக்கூடியவர்கள் கிம் சாஸ்திரோகை கிமிக தபசா கோபிகாப்தியோ நமோஸ்ட்டு அவளுக்கு சாஸ்திரமோ தபசோ எதுவும் கிடையாது அந்த இடத்துல வெறும் கண்ணனை பார்த்தா அவனுடைய செயல்களை ரசிச்சா அதுக்கு மேல அவளுக்கு எதுவும் தெரியாது அந்த இடத்துல அதனால லோகோக்திக அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை பார்த்தது திவ்யமிவ அப்படின்னு பார்த்தான் அந்த இடத்துல அதுக்கு வந்து ஆஹ் இந்த நேத்திரே பிதாயிய பிஹிதே காரயித்யாம் போட்டிருக்காரு இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி அந்த வந்து என்னன்னா பத்தொன்பதாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடியது இரண்டாவது தடவை தாவாக்னி அந்த காட்டுத்திலிருந்து அஹ் ஆஹ் காப்பாற்றும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு கொட்டேஷன் அந்த ஸ்லோகத்தை இங்க மென்ஷன் பண்றார் முஞ்சாட்டவ்யாம் அப்படின்னு சொல்லி இல்லன்னா பதினேழாவது அத்தியாயத்திலேயே முதல்ல ஒரு தடவை அந்த காளியனுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட் வந்து பத்யே பதினேழாவது அத்தியாயத்திலேயே இருக்கு இது ரெண்டாவது தடவை காப்பாத்துறது தற்கர்ம திவ்யமிவ என் நிஷி நிஷயானம் தாவானா ஷுச்சி வனே பரிதக்யமானே உன்னேஷியதி விரஜம் அத அவசிதாந்த காலம் நேத்திரே பிதாய சபலா அனதிகமிய வீரிய உபபந்தம் அமுஷ்ய மாதா சுல்பம் அடுத்தது இந்த யசோதை கிட்ட வரார் யசோதை எப்படின்னா அவன உரல்ல கட்டுறதுக்கு என்னென்னெல்லாம் கயிற எடுத்தாளோ எதுவுமே ஒட்டி வரலையாம் ஒண்ணுமே மெஷர் பண்ண முடியல அவளால கட்ட முடியல அந்த வயத்தை சுத்தி அவளுக்கு கட்டணும்னு ஆசை எத்யது உபபந்தம் சுல்பம் மாதா கிருண் என்னன்னா சுல்பம்னு கயறு தாம தாமங்கிறதுக்கு சுல்பம்னு ஒரு அர்த்தம் உபபந்தம் கட்டுவதற்கு உண்டான சுல்பம் கயிற்றை எத்யது என்னென்னலாம் எடுத்துன்னு வந்தாலும் முதல்ல ஒரு கயத்தை எடுத்துன்னு வந்தா நூண்டுக்கு பாக்குறா அது நூண்டுக்கு இருக்கு அந்த இடுப்பு சரி கட்டிப்புரலான்னுட்டு ஒரு நாடா மாதிரி ஒன்னு எடுத்துன்னு போல இருக்கும் அது தத்தல்ல அப்புறம் பெரிய கயிறு அப்புறம் பெரிய கயிறு அதனால சொல்லிட்டே சொல்லிட்டு என்னென்ன கயிறு எடுத்துட்டு வந்தாலோ யாருன்னா அமுஷ்ய மாதா இந்த குழந்தையனுடைய அம்மா அமுஷ்ய இந்த குழந்தையனுடைய மாதா அம்மா யசோதர் எத்யது என்னென்ன உபபந்தம் கட்டுவதற்கு உண்டான சுல்பம் கயிற்றை கிருண் எடுத்து கொண்டு வந்தாலோ தத்தது அது சகலமுமே அமுஷ்ய சுதசிய இந்த குழந்தைக்கு நது மாத்தி அது அளவிட முடியல மாத்தின மெஷரிங்னு அர்த்தம் இட் டிட் மெஷர் அவனுக்கு பூரியத இத்தியர்த்தா அவனுக்கு எதுவுமே ஒட்டி வரல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு அஸ்ய வதனே எத்து ஜிரும்பதா சும்மா அவன் வந்து கொட்டாவி கொட்டாவிடுறான்னா ஜிரும்பதான வாய திறக்கிறதுனு அர்த்தம் அது திறக்கும் பொழுது வதனே அவனுடைய வாயில் எது புவனானி கோபி சம்வீக்ஷிய சங்கிதமனாக கோபி யசோதைய கோபிங்கிற அந்த இடத்துல இந்த கோபி இருக்காளே அவ வந்து இவனுடைய வாயில புவனானி சம்வீக்ஷிய இந்த உலகங்களை பார்த்து விட்டு சங்கிதமனாக முதல்ல அவளுக்கு டவுட் வந்துதான் டவுட் வந்ததுக்கு அப்புறம் பிரதிபோதிதா ஆசீது இத வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா பிரதிபோதித்தான் அவளுக்கு உணர்த்தப்பட்டாள்னு அர்த்தம் கோபி யசோதா சம்பீக்ஷிய திருஷ்டுவா அத பார்த்துட்டு பிரதிபோதிதா நிஜ ஐஸ்வர்யம் ஜாபிதா ஆசீத் இது எது தச்ச கர்ம திவ்யம் இவ அப்படிங்கிறார் அதாவது எப்படின்னா முதல்ல வந்து அவளுக்கு டவுட் டவுட்ஃபுல்லா இருந்தா அதாவது தன்னுடைய குழந்தைங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்தவ இவர் வாயை திறந்து குழந்தைங்கிறதுனாலதான் ஏன் மண்ணை சாப்பிட்டேன்னுட்டு அவ திட்ட போக அந்த குழந்தை நான் மண்ணை சாப்பிடலன்னு வாயை திறந்து காமிக்க அப்போ உலகத்தையே காமிச்சார் அதனால அவளுக்கு வந்து அந்த குழந்தையினுடைய ஐஸ்வர்யம் புரிஞ்சது திவ்ய தனம் புரிஞ்சதுங்கிறார் ஸ்ரீதர சுவாமி ஆனா சுவாரஸ்யமா சில பேர் வந்து அதை வியாக்கியானம் பண்றச்சு எப்படி சொல்றான்னா முதல்ல சங்கிதமனாக வாயில இருக்கக்கூடிய புவனங்களை பார்த்துட்டு அவளுக்கு டவுட் வந்துதான் யோ இது ஈஸ்வரனோ அப்படின்னு ஏன்னா அவனுக்கு வந்து வயித்துல பூரா உதரத்துல அத்தனை உலகங்களும் அவனுடைய உதரத்துல இருக்கு விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது தெரியும் அதனால முதல்ல வாய்க்குள்ள அத்தனை புவனங்களையும் பார்த்துட்டோ சங்கித மனாக ஓ இவன் தானோ நம்ம குழந்தையா நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒரு டவுட் வந்து அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு மறைச்சு பிரதிபோதிதா ஷி ஓக் அப் தேட் மதர் இது குழந்தைதான் அப்படின்னுட்டு அது என்னன்னா அது இந்த பக்தி வேதாந்தத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம் அது அப்படி சொல்லுவார் லீலா வந்து அழகான ஸ்லோகம் உண்டு கைலாசோ நவநீததி வாயில வந்து கைலாசத்தை பார்த்துட்டும் அம்மா இது நேத்திக்கு சாப்பிட்ட குழந்தைக்கு பாவம் கைலாசத்தை பார்த்துட்டு கைலாசோ நவநீதி கஷிட்டு ஓ இப்பதானே சாப்பிட்ட மண்ணு போல இருக்குது பிராக் ஜக்தோஷ்ட தீம்போதகா பார்க்கடலை பார்த்துட்டு நேத்திக்கு சாப்பிட்ட பாலோ நிபீத துக்ததி பார்க்கடலை பார்த்துட்டு

அவன் நான் நாசமா போகிற மாதிரி நினைச்சுக்கிறானா அவ எதுக்கு கண்ணு வச்சா என் குழந்த வேலை இதுக்கு அஜீர்ணம் என் குழந்தை அப்படின்னு சுத்தி போடுறாளாம் தூ தூன்னு சொல்லி அவ வந்து சுத்தி போடுறா தூ தூ வக ஜீவ ஜீவ சிரம் இத்யுக்தா அவதாத் மக ஹரி சுகர் வந்து அனுபவிச்ச விதமே வேற ரொம்ப அந்த கிருஷ்ணகர்ணா மிருதத்துல அழகா வர்ணிப்பாரு அந்த குழந்தை தவழற குழந்தைய வர்ணிப்பாரு தத்னஸ்தலையே ஜானச்சல குமாரஹாம் அது அது வந்து ஆத்மீய சங்கராந்த லாபகா அது தன்னுடைய பாக்குறது குழந்தை தவழற கண்ணன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அது ஓணும்னு அழற்தான் அழுத அழுத உடனே இந்த இந்த கண்ணன் என்னை வந்து காப்பாத்தணும்பர் கண்ணன் வந்து சங்கு சக்கரத்தை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு எனக்கு காப்பாற்ற வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்ல இருக்கக்கூடிய குழந்தை என்ன காதாத்துனுனு கேட்டு பார் ஒரு ஒரு भाव அதல்ல கிரணித யத்ய உபவந்தம் அமுஷ்ய மாதா ஷுல்பம் சுதस्य நது தत्तद अமுஷ்ய மாதி யஜ்ரம்பதோ அஸ்யவதனே भुवனானி கோபி سم्वीक्ष्य शंकितमनाः प्रतिबोधीता आसीत இதோ நடனமிக்கரே ஆகீஷா யस्यவதனே लक्ष्मी रस्य च वक्षசி யस्यास्ते हृदये संबित तम ऋसिम

Okay. Thank you. No problem. Thank you. Dhanyavada. <laughs>